இது பஞ்சட்டி ஈஸ்வரன் கோயில். 1000 வருடம் பழமையான கோயில் என்று சொல்லப்படுகிறது. ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம். இது பறவை மேல் இருந்து அம்பு எய்வது போல் இது இருக்கிறது. இது விஷ்ணு படுத்திருக்கிறாப்புல இந்த சிற்பம். இது அனுமான், இது காளி. இது மாடக்கோயில் என்று சொல்வார்கள். இது கோபுரம் போவதற்கு வழி இருக்கிறது, ஆனால் மூடப்பட்டிருக்கிறது, வழி இல்லை.
இது ஆழகாலு விஷம் அது கடையிறது போல இருக்கு. வீடியோல தான் சார். சரி சரி, எல்லாம் வாங்க. இது பஞ்சட்டி அகத்தீஸ்வரர் கோயில். இது ஒரு மண்டபம். இது உள்ளே முருகன் சந்நிதி. நாம் முன்னே பார்ப்பது கொடிமரம். நந்தீஸ்வரர் அருகில் இருக்கிறார். இது ஒரு லிங்கம். வரேன். இது தெற்கு முகம். தெற்கு முகமாக இருக்கிறது கோபுரம். கோபுரம் தெற்கு முகம். இதுதான் வந்து குளம், திருக்குளம். தண்ணி இல்லாமல் இந்த நல்ல பெரிய குளமாக இருக்குது. படிக்கட்டுலாம் இருக்கு. ஆனால் மழை காலத்தில் தண்ணி இருக்கும். இவர்தான் இவர் பைரவர். ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில் பஞ்ச யாகஸ்தலம் பரிகாரஸ்தலம் பஞ்சஷ்டி. இந்த கோபுரத்தில் மட்டும் சிற்ப வேலைப்பாடுகள் மிக அருமையாக இருக்கிறது.
இந்த கட்டுமானங்கள் சோழர் காலத்தில் இருப்பது போல் இருக்கிறது. மரங்கள் முளைத்து விட்டது. இதுதான் அகத்தீஸ்வரர். சிவன் பார்வதி திருக்கல்யாணம் சுவாமி அம்மன். இங்க வந்து இதனுடைய கண்டினியூட்டியா வந்து பிரம்மா ஹோமம் வளர்த்த மகாவிஷ்ணு வந்து தாரவாத்து. இந்த இது இது வந்து பார்க்கடல் கிடையாது, பார்க்கடல் கிடையாது, அது எனக்கு தெரியாது. இதுக்கு மேலாம் என்னால கருடனுடைய இதுக்கு மேல என்னால எடுக்க முடியல, தெரியல. இந்த கருட வாகனத்துல பழமையான சிவன் பார்வதி சயனத்துல சுவாமி அம்பாள் மேல மடியில படுத்திருக்காங்க. சயனத்துல சுவாமி சுவாமி அம்பாள் மேல வந்து சோமாஸ்கந்தர் கஜ இது கஜ சம்காரமூர்த்தி சுவாமிய வந்து கஜத்தை வந்து சம்காரம் பண்றாரு. அது மேல அதுக்கு மேல சுவாமி அம்மன் சண்முகர் முருகர் சோமஸ்கந்தர் அதுக்கு மேல வந்து கஜசம்ஹார மூர்த்தி. நர்தன கணபதி ரிஷபாரூடர் சுவாமி அம்மன் ரிஷப வாகனம் விநாயகர் மூஷிக வாகனத்தில் இருக்கார். சண்முகர் முருகர் கிருஷ்ணர் பாமாரு அனுமந்த வாகனம் ராமர் ராமசீதை ராமசீதை மகாவிஷ்ணு சங்கநிதி சங்கநிதி வீரபத்ரர் வீரபத்ரர் கர்ஷன் சிவன்
சங்குதான் சங்குதான் சங்கநிதி சங்கு பிடிக்கிறாங்க.